இந்த பதிவில் ஜிஞ்சர் இஞ்சி அதை பற்றி தான் பேச போகிறோம். பல மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு ஒரு பொருள் இஞ்சி. 100க்கும் மேலே உடலுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது, ஆய்வில் கண்டுபிடிச்ச விஷயங்கள். முக்கியமாக 5 விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஜிஞ்சரில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சரால், ஷகோவால், ஜிஞ்சரோன் அண்ட் பாரடால் அப்படின்னு சொல்லிட்டு 4 முக்கியமான காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இதனால் வந்து மருத்துவ குணங்கள் மட்டும் கிடையாது, ஒன்றுனா முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல முட்டி வலி இருக்கிற ஒரு மனிதராக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீ பெயின், எஸ்பெஷலி ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட நீ பெயின் இருந்த ஒருத்தராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு முட்டி வலி குறைக்கிறதுக்கும் சரி, உங்களோட அந்த கார்ட்டிலேஜ் தேய்மானம் வந்துன்றது இயற்கை ப்ராசஸ், அதை நம்ம தடுக்க முடியாது. பட் அதை ஸ்லோ பண்ணும், தள்ளி போடுறதுக்கு உதவியாக இருக்குது ஜிஞ்சர். ரெண்டாவது, எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஸ்கெலிட்டல் மசில் ரெக்கவரின்னு சொல்லுவோம். நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க, எது வேணாலும் இருக்கலாம், ஜிம்மாக இருக்கட்டும், ரன்னிங், சைக்கிளிங், ஒரு யோகா பயிற்சி பண்ணுறவர், எது வேணாலும் இருக்கட்டும், ஸ்கெலிட்டல் மசில், நம்ம உடம்புல இருக்கிற மசில்ஸ் வந்து மைக்ரோ டயர்ஸுக்கு உள்ளாகுது. ஸோ அந்த உங்களோட தசைகள் வந்து சீராக செயல்படுறதுக்கும், அந்த ஆக்டிவிட்டிலேருந்து சீராக திருப்பி செயல்திறன், முழு செயல்திறன் வர்றதுக்கு இந்த ஜிஞ்சரால் ரொம்ப உதவியாக இருக்குது. இஞ்சி, திருப்பி நான் சொல்கிறேன், ஜிஞ்சரால்ன்ற காம்பவுண்ட், இஞ்சியில் இருக்கிற காம்பவுண்ட் ரொம்ப உதவியாக இருக்குது. மூணாவது, இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், கேன்சர் தவிர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ப்ளஸ் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு அந்த க்ரோத், ப்ரோலிஃபரேட்டிவ் க்ரோத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டு இப்போ ஆய்வுகள் நிரூபணமாயிட்டிருக்கு. முக்கியமாக ஓவேரியன் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் அண்ட் பான்க்ரியாட்டிக் கேன்சர். இந்த கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் இஞ்சி ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதாகவும், ப்ளஸ் வந்த கேன்சர் அதோடய இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது இந்த ஜிஞ்சரால்ன்ற காம்பவுண்டரும் இப்போ ஆய்வில் நிரூபணமாக இருக்குது. நாலாவது, நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம், உடல் எடை குறைக்கிறதுக்கு இஞ்சி ரொம்ப உதவியாக இருக்குது. எஸ்பெஷலி இஞ்சி ரெகுலராக சாப்பிட்றவங்களோட அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லுவோம், அது சீராக இருக்கிறதாகவும், அந்த கொலஸ்ட்ரால் ரெஸ்பான்ஸ் இருக்குது வெயிட் கெயினுக்கு, ஸோ அதெல்லாமே சீராக இன்டர்னல் மெக்கானிசம் இருக்குது. சில விஷயங்கள் அதை பற்றி நான் ரொம்ப பேசி குழப்ப விரும்பல. ஆக மொத்தத்தில் உடல் எடையை சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இஞ்சி ரொம்ப உதவியாக இருக்குது. டெய்லி நீங்கள் இஞ்சி சாப்பிட்டீங்கன்னா, ஸோ நம்ம மூளை சீராக வேலை செய்கிறதுக்கும், நம்ம மூளை செயல்திறனை நல்லா வச்சுக்கிறதுக்கும் இந்த இஞ்சி உதவியாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஞாபகம் மருதி சம்மந்தப்பட்ட நோய்கள் இப்போ 40 வயசுலேயே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு நம்ம உணவு பழக்கமாக இருக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கை முறையாக இருக்கலாம், இதெல்லாம் காரணங்கள். ஸோ அதுக்கு வந்து இஞ்சி ரொம்ப உதவியாக இருக்கிறதாகவும் இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் இஞ்சியோட நன்மைகள். முக்கால்வாசி நண்பர்களுக்கு இஞ்சி வந்து உடம்புக்கு எதுவும் கேடு விளைவிக்காது. சில பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் சொல்கிறாங்க, அதாவது அது கூட எப்படின்னா, சில பேருக்கு இன்னும் வயிறு வலி இஞ்சி அதிகமாக சாப்பிட்றதுனால. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இஞ்சி ஒத்துக்காதவராக இருந்தீங்கன்னா இஞ்சி எடுத்துக்க வேண்டாம். பட் இஞ்சி எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்கிறேன். ஈஸியான ஒரு முறை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி உங்கள் விரல் நுனி அளவுக்கு எடுத்து சுடுதண்ணியில் போட்டு, இஞ்சி டீ, ஜிஞ்சர் டீ இஸ் வாட் ஐ ட்ரிங்க் அண்ட் ஐ லைக் டு டூ இட், நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி கட் பண்ணி நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு நார்மல் காஃபி டீ குடிக்கிறதுக்கு இஞ்சி டீ குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த பதிவு மூலமாக இஞ்சியோட மருத்துவ குணங்களை உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். இஞ்சி நம்ம ஊருக்கு புதுசில், நம்ம ஏதாவது ஒரு விதமாக சாப்பாட்டில் ஆகாரமில் இஞ்சி கலந்து தான் நம்ம சமைச்சிட்ருக்கோம், வழி வழியாக பாரம்பரிய உணவுகளில். அப்படி இல்லாதவங்க ஜிஞ்சர் டீ குடிங்க. குளிர்பானங்கள் குடித்து, கண்ணம்மண்ணெண்ணெய் எதையோ குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறதோட ஜிஞ்சர் டீ ஈஸி, சுடுதண்ணி ப்ளஸ் ஜிஞ்சர் போட்டு குடிச்சு, இட்ஸ் யூ கேன் ரீப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இட். அண்ட் அதை குடிக்கிற நீங்கள் ஒரு மனிதராக இருந்தீங்கன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்க்குறேன். வர பதிவுகளில் இன்னும் நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கிறேன்றது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். நன்றி.